ஆராதனைக்குரியவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். எல்லோரும் என்னோட கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். வாருங்கள். Let's sing for the glory of God. Let's all give all the glory to Jesus Christ. ஆராதனை 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 உமக்கு என்றென்றும் ஆராதனை. ஆராதனை 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 உமக்கு என்றென்றும் ஆராதனை. என் நேசரே, என் மதுரமே, என் பிரியமே, ஆராதனை. என் நேசரே, என் மதுரமே, என் பிரியமே, ஆராதனை. ஆராதனை 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 உமக்கு என்றென்றும் ஆராதனை. ஆராதனை 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 உமக்கு என்றென்றும் ஆராதனை. கனமும் உமக்கே, மகிமையும் உமக்கே, மாட்சிமை உமக்கே, உமக்குத்தானே. கனமும் உமக்கே, மாட்சிமை உமக்கே, மகிமையும் உமக்கே, உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்கு என்றென்றும் ஆராதனை. ஆராதனை 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 உமக்கு என்றென்றும் ஆராதனை. நீக்கினி உமக்கே ஆராதனை.
தயவுள்ள ஆவியால் நிரப்பினி உமக்கே ஆராதனை. பெருமையின் ஆவியை நீக்கினி உமக்கே ஆராதனை. மகிழ்ச்சியின் ஆவியை தண்ணி உமக்கே என்றென்றும் ஆராதனை. மகிழ்ச்சியின் ஆவியை தண்ணி உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. நீதிமொழிகள் 5:19 வேதம் சொல்கிறது, பரஸ்திரியின் மூலம் ஒருவன் ஆயுஷின் காலத்தை கொடூரருக்கு கொடுத்து விடுகிறானாம். நீதிமொழிகள் 5:19 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 5:19. அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையோடு போல் இருப்பாளாக. அந்த அதிகாரம் முழுவதிலும் நீங்கள் வாசித்து பாருங்கள். பரஸ்திரியின் மூலம் ஆயுஷின் காலம் கொடூரருக்கு கொடுத்து விடப்படுகிற ஒரு நிலையை குறித்து அந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடியும். பரஸ்திரியின் மூலம் என கருமையான தேவஜனமே, இன்றைக்கு ரகசியமான பாலுறவின் பாவத்திலே விழுந்து கிடக்கிற அந்த நிலையில உள்ளவர்கள் தங்கள் ஆயுஷு காலத்தை யாருக்கு கொடுத்து விடுகிறார்களாம்? கொடூரமானவர்களுக்கு கொடுத்து விடுகிறார்களாம். நீதிமொழிகள் 5:9 வாசிப்போம். நீதிமொழிகள் 5:9. சேர்ந்தால் உன் மேன்மை அந்நியர்களுக்கும் உன் ஆயுஷின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். உன் ஆயுஷின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். நம்ம பிள்ளைகளின் ஆயுஷு காலம் கொடூரருக்கு கொடுத்து விடப்பட கூடாது. பாலுறவின் பாவங்கள்ல சடுதியான மரணங்கள் ஏற்படும். செக்சுவல் சின்ஸ் வில் பிரிங் சடன் டெத்ஸ். நிறைய பேருக்கு தெரியாது, பாலுறவின் பாவம் என்பது ரட்சிக்கப்பட்ட பிறகு அபிஷேகம் பெற்ற பிறகு பாலுறவின் பாவத்தில் விழும்போது சடுதியான மரணங்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனாலதான் உன் ஆயுஷின் காலத்தை கொடூரன் பரஸ்திரியை குறித்து சொல்லும் போது கொடூரமான ஸ்திரீ தக்குன ஆயுஷையை தட்டிட்டு போயிடுவான் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என கருமையான தேவஜனமே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதவசனம் சொல்கிறது. யோபு 30:21 யோபுவின் பிரசங்க வாக்கியத்தை கவனிக்கும் போது, யோபு 30:21 என் கொடூரம் எனக்கு நீர் கொடூரம் உள்ளவராக மாறினீர். உம்முடைய கரத்தின் வல்லமையால் என்னை விரோதிக்கிறீர். யோபு தன் நிலையை குறித்து புரிந்து கொள்ளாம, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் நான் சொத்துக்களை இழந்தேன், ஏன் என் பிள்ளைகளை சாக கொடுத்தேன், ஏன் என் சுகத்தை இழந்தேன், ஏன் எனக்கு தோல்வாது வரணும், நான் ஆண்டவரை உத்தமமாய் நீதிமானமாய் பின்பற்றினேன், தினமும் என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று நான் தினந்தோறும் பலியிட்டு என் பிள்ளைகளுக்கு சுத்திகரிப்பை செய்து கொண்டிருந்தேனே, ஆனா ஒரே நாள்ல என் பிள்ளைகள் செத்து போகிறதுக்கு காரணம் என்ன? இவனுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி. அவனுடைய வாழ்க்கையில வந்த பயங்கரமான சூழ்நிலை, 4 விதமான இழப்புகள், பொருளாதார சேதம், பொருளாதார இழப்பு, ஜீவ இழப்பு, பிள்ளைகளின் இழப்பு, அது மாத்திரமல்ல சுகத்தின் இழப்பு, மனைவியின் குணமும் மாறி மனைவியின் குணமும் அங்கே கெட்டுப்போய்விட்டது, குணத்தை இழந்து போலாம். அங்கே இப்படி சூழ்நிலையில் ஆறுதல் சொல்றதற்கு, ஆறுதல் சொல்ல வேண்டிய மனைவி இப்பொழுது தூஷித்து ஜீவனை விடும் என்ற ஒரு சிட்டுவேஷன். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த சிட்டுவேஷன்ல யோபு அந்த சூழ்நிலையை புரியாம கத்தரையும் புரியாம சொல்றான், என்னை கொடூரம் உள்ளவராக மாற்றினீர், எனக்கு கொடூரம் உள்ளவராக மாறினீர், உம்முடைய கரத்தின் வல்லமையால் என்னை விரோதிக்கிறீர். ஆண்டவர் பகைப்பது போலவும் ஆண்டவர் கொடூரமானவராக இருப்பது போலவும் அங்கே ஒரு காட்சியை அங்கே அவனுக்குள்ளே உள்ளவனாக கொண்டவனாக இருக்கிறான். எனக்கு அருமையான தேவஜனமே, இது வெளிப்பாட்டு அறிவு குறைவு, lack of spiritual revelation.
தேவன் ஒரு கொடூரமானவர் என்ற ஒரு பிக்சரை நம் இதயத்தில் கொடுக்கிறான். ஏவாள் இடத்துல பேசும்போது, ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் இடத்துல வந்து லூசிபர் பேசும்போது என்ன பேசினான்? கொடூரமானவர் ஐயா, அவருடைய எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பீர்கள் என்றால் அந்த பிசாசின் வார்த்தைகளில் உள்ள அடங்கி கிடந்தது என்ன தெரியுமா? உன்னை உங்களை சிருஷ்டித்த தேவன் கொடூரமானவர், தோட்டத்துக்குள்ள அடைச்சு போட்டார் பாரு, அந்த ஒரு மரத்தை விளக்கி வச்சிட்டார் பாரு, அந்த ஒரு மரத்துல தான் எல்லாமே இருக்குது, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்துல தான் எல்லாமே இருக்கிறது, அதை சாப்பிட்டா தான் நீங்க தேவர்களை போல மாறுவீர்கள். அதை கூட கவனிக்க கூடாதா? தேவனை போல மாறுவீங்கன்னு அவன் சொல்லல, அவன் தேவர்களை போல மாறுவீங்கன்னு சொன்னான். அதை கூட கவனிக்க கூடாதபடிக்கு அங்கே ஏவாளுடைய மனம் வஞ்சிக்கப்பட்டு போயிருந்தது. கொடூரமானவர் சாத்தான் தேவனை பற்றி சொல்லும்பொழுது God is a sadist னு சொல்றான். அதாவது சிலரை பாத்தீங்கன்னா மனைவியை கொடுமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி மயிலுவாங்க. Some people will be like sadist. ஒரு புருஷன் மனைவியை கொடுமையா ஆளக்கூடாது. அதைத்தான் கர்த்தர் லேவிராமத்தின் புத்தகத்தில் சொல்லுகிறான். பிள்ளைகளை கொடுமையை ஆளக்கூடாது, பிள்ளைகளை நடத்த வேண்டும், அன்பாய் நடத்த வேண்டும், பிரம்பை கையாட வேண்டிய இடத்துல கையாட வேண்டும். ஆனால் கொடூரமாய் நடத்தப்படுகிற, கொடுமையாய் நடத்தப்படுகிற நிலைகள் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என கருமையான தேவஜனமே, இப்படிப்பட்ட குணங்கள் இன்றைக்கு அநேக மனிதர்களுக்கு இருக்கிறது. இன்னும் நீங்கள் போய் உலகத்துக்குள்ள போய் பார்ப்பீர்கள் என்றால் மற்றவர்களுக்கு வழியை கொடுத்து கொடுத்து மகிழ்கிறவர்கள் இருக்கிறார்கள், மற்றவர்களை அடித்து அடித்து துன்புறுத்தி அதில் மகிழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். கொடுமைக்காரர்கள், கொடுமைக்காரர்கள், கொடுமையின் ஆவிகள் செய்கிற கிரியைகள், க்ரூவல், சாடன், க்ரூவாலிட்டி. என கருமையான தேவஜனமே, தேவனை பற்றிய தவறான அபிப்பிராயம் யோபுன் இருதயத்தில் இருந்தது. ஆனால் கத்தர் யோபோடு பேச ஆரம்பித்து அநேக அதிகாரங்களில் யோபோடு பேச ஆரம்பித்த போது, பேசின போது யோபுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாட்டறிவு அப்படியே புரிய ஆரம்பிக்கிறான். நான் சிருஷ்டித்ததெல்லாம் பார், நான் சிருஷ்டித்த மிருகங்களை பார், நான் சிருஷ்டித்த பறவைகளை பார், யோபுவே உன் துக்கத்தை விட்டு வெளியே வா, ஏன்னு கேட்காத உன் துக்கத்தை விட்டு வெளியவான்னு பேசி 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 அவனை ஒரு வெளிப்பாட்டு அறிவை கொடுத்து அவனை ஒரு இடத்துக்கு கொடுவதை நிறுத்தினாரு. எந்த இடம் தெரியுமா? அவன் சொல்ல ஆரம்பித்த அந்த இடத்துக்கு வந்தப்போ, தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது நீ தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய காதுகள் முன்பு உண்மை குறித்து கேள்விப்பட்டது, இப்பொழுதோ என் கண்கள் உமை காண்கிறது. I see you right now. பழைய வாழ்க்கையெல்லாம் அப்படி ஒரு ரப்பரை வச்சு அழிச்ச மாதிரி அழிச்சு அப்படி தூக்கி போட்டு, யோபுவே வா உனக்கு 10 பிள்ளைகளை கொடுப்பேன், அகைன் அகைன் இழந்து போன சொத்தெல்லாம் திரும்ப கொடுப்பேன். கொடுத்தார், திரும்பவும் 10 பிள்ளைகள் பிறந்தார்கள். சொத்து எல்லாம் திரும்ப யோபுக்கு வந்து சேர்ந்தது. சுகமாக்கப்பட்டான். தோலெல்லாம் நல்ல ஆரோக்கியம், தோல்வியாதி கிடையாது. மனைவியின் குணம் மாற்றப்பட்டு விட்டது, குடும்பத்தில் சந்தோஷம். ஒரு நாள்ல தூஷித்த மனைவி இப்பொழுது சமாதானமாய் யோபுவுடன் வாழ ஆரம்பிக்கிறாள். ஒரு நாள்ல பயங்கரமாய் தூஷித்து ஜீவனை விடும், செத்து போயா, ஏன் உயிரோட இருக்குன்னு சொன்ன அதே மனைவி இப்போ யோபுவை நேசித்து அப்படியே சமாதானத்தோடு வாழ ஆரம்பித்து 10 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள். என கருமையான தேவஜனமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொடூரமானவர்கள் மூலம் கெடுக்கப்பட்ட சமாதானங்கள் மறுபடியும் உங்கள் குடும்பத்திலே உண்டு பண்ணப்படுகிறது இன்றைக்கு. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் சமாதானத்தை உங்க குடும்பத்தில் உண்டு பண்ணுகிறார், இருதயத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். God is creating the peace inside your family. என கருமையான தேவஜனமே, வேதம் சொல்லுகிறது யோபு 10 பிள்ளைகளை இழந்தாலும் 10 பிள்ளைகளை தேவன் திரும்ப கொடுத்தாரு. பரலோகத்தில் 10 பிள்ளைகள் ஆண்டவர்கிட்ட வளர்ந்துட்டு இருக்காங்க, இவன்கிட்ட 10 பிள்ளைகள் வளர்ந்துட்டு இருக்குது. சத மாமின்னு சொல்லுவீங்களா? பரலோகத்தில் ஆண்டவர்கிட்ட 10 பிள்ளைகள், ஏன்ட 10 பிள்ளைகள். ஆண்டவர் அந்த துக்கத்தை எடுத்து போட்டார். கொடூரமானவர்கள் எவ்வளவு விரோதமாக செயல்பட்டாலும் கத்துறத இன்னைக்கு வாய்க்காமற் போக பண்ணுகிறார். 2 நாளாகவும் 16 அதிகாரம் 1 வசனத்திலே வாசித்து பார்க்கப்படுது. 2 நாளாகவும் 16:1 ஆசா அரசாண்ட 36 வருஷத்தில்,
ஆறாம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் வரத்துமாய் இராதபடிக்கு ராமாவை கட்டினான். கவனிங்கள், இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா ஆசா ராஜாவுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறான். அப்படி வரும்பொழுது அவன் செய்த அந்த எதிரி இஸ்ரவேலின் ராஜா பாஷா செய்த காரியம் என்ன? ராமாவை கட்டினான். வழியிலேயே ஒரு பட்டணத்தை கட்டிட்டான். யாரும் போக்கு வரத்துமாய் இல்லாதபடிக்கு ஒரு பட்டணத்தை எடுத்து அப்படியே கட்டி வச்சிட்டான், ராமா என்ற ஒரு பட்டணத்தை. இந்த நேரத்தில் ஒரு சிக்கலான நேரம். எதிரி பாஷா வந்து இப்படி போக்குவரத்தையும் தடை பண்ணிட்டான். இப்போ ஆசா என்ன செய்திருக்கணும்? தேவனை தேடி இருக்கணும். ஆனால் இவன் தேவன் இடத்துல உதவியை தேடாம எங்க போனான் என்றால், சீரிய ராஜாவாகிய பெனாதாத் என்பவன் இடத்துல உதவிக்கு போனான். அங்க போய் நின்றுட்டு, நம்மளாம் ஒண்ணுதான், உங்க தகப்பன் எங்க தகப்பன்னு நம்மளாம பேசிட்டு எனக்கு உங்க உதவி தேவை. சீரிய ராஜா யார்? எதிரி. அவனே எதிரி. அவன்கிட்ட போய் ஏன் உதவிக்கு போகிறாய்? ஆசாவே, உனக்கு உதவி செய்யறதுக்கு கத்தர் இல்லையா? ஒரு கொடூரமானவன் இடத்துல போய் உதவிக்கு போகிறாயே பெனாதா, அவன் என்னைக்கு உன்னை அழிக்கலுக்கு வகை தேடுகிறவன். இவன் அங்க போய் உதவியை கேட்டு அந்த பாஷாவோடு அந்த சீரிய ராஜா பெனாதாத் யுத்தம் பண்ணி விலகி கொள்றான். ஒருவேளை ஜெயம் கிடைத்தது, ஆனா கத்தருக்கு அது பிரியம் இல்ல. ஆண்டவருக்கு இருதயத்துல ஒரு துக்கம், என்ன? நான் ஆசா ராஜாவை தெரிந்து வைத்திருக்கிறேன். யோசபாத்தினுடைய அப்பா தானே அது. யோசபாத் ராஜாவினுடைய தகப்பனார் தான் ஆசா. இந்த ஆசாவை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன். இவன் என்கிட்ட உதவியை தேடாம ஒரு கொடூரமான இடத்துல போய் உதவியை தேடி இருக்கிறான். யுத்தத்துல ஜெயம் கிடைத்தாலும், இந்த ராமாவை பிடித்து அதெல்லாம் எடுத்து பண்ணாலும், கத்தருக்கு அது மனு வருத்தமாக இருந்தது. ஞானதிருஷ்டிக்காரனாகிய அனானி என்பவனை தேவன் வண்ணத்தில் அனுப்பி 2 நாளாகமம் 16:7 நீர் உம்முடைய தேவனாகிய கத்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரிய ராஜாவை சார்ந்து கொண்டபடினாலே சீரிய ராணுவம் உமது கைக்கு தப்பிட்டு இனி ஒரு பெர்மனண்டான ஒரு ஜெயம் எடுக்க வேண்டிய இடத்துல நீர் ஜெயம் எடுக்க மாட்டீர். சீரியர்களை நீர் ஜெயம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்படுகிறீர். ஏனென்றால் நீர் உம்முடைய தேவனாகிய கத்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரிய ராஜாவை நீர் சார்ந்து கொண்டு சீரிய ராஜாவின் இடத்திலே பெனாதாத்தின் இடத்திலே போய் உதவிக்கு நீர் சென்று விட்டீர். தேவஜனமே, துன்மார்க்கண்ட போய் கொடூரமானவர் இடத்துல போய் சில உதவிகளை நாடவே கூடாது. அவன் மூலமா சில வெற்றிகள் நமக்கு கிடைக்கலாம். ஆனால் இவ்விஷயத்துல தேவ ஜனங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உதவின்னு வரும்பொழுது கத்தர் யாரை கொண்டு நமக்கு உதவி செய்ய போகிறார் என்பதை ஜெபத்தில் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க வேண்டும். எந்த நபர் மூலமாய் நமக்கு உதவி செய்ய போகிறார்? உதவிகள்ங்கிறது எங்கிருந்து வேணாலும் கிடைக்கும், எங்கிருந்து வேணாலும் கிடைக்கும். குழந்தைங்கிறது எங்கிருந்து வேணாலும் கிடைக்கும், ஆகார் கர்ப்பத்தில இருந்து கிடைக்கும். அதனால கத்துடைய மாத்தையே மாற்ற முடியுமா? சாரால் கர்ப்பத்தில இருந்து பிறப்பவனே ஈசாக்கு வாக்குத்தத்தின் புத்திரன். எனக்கு கருமையான தேவஜனமே, ராமாவை பிடித்து அதெல்லாம் அழிச்சு அந்த ராமாவுக்கு பதிலாக கேபா மிஸ்பா என்பவனை ஆசா கட்டினான். கேபா மிஸ்பா என்று நல்ல 2 பட்டணங்களை கட்டினாலும் கத்தர் அதிலே திருப்தியாக இருக்கவில்லை. எனக்கு கருமையான தேவஜனமே, யாருடைய உதவியை நாடுகிறீர்கள்? குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது யாருடைய உதவியை நாடுகிறீர்கள்? கொடூரமானவர்களோடு உள்ள தொடர்பை அறுத்து போடுங்கள். God is speaking. சில நபர்களோடு உனக்கு இருக்கிற தொடர்பை நீ துண்டித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். God wants that. அவன் பயங்கரவாதி, அவன் தீவிரவாதி, உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. அவன் உனக்கு நல்ல உதவி செய்கிறான். But God says, ஆண்டவர் சொல்றாரு, அந்த தொடர்பை துண்டித்துக்க, அந்த உதவி உனக்கு வேண்டாம். எனக்கு வருத்தமா இருக்குது ஆசா, நீ அந்த ராமாவை எடுத்து விட்டு நீ கேபா மிஸ்பா இன்னும் என்ன எத்தனை பண்ணங்களை கட்டினாலும் எனக்கு அது திருப்தி கிடையாது. சீரிய ராணுவம் அது கைக்கு தப்பி போயிச்சு. சீரியரோடு செய்யப்படுகிற யுத்தத்தை நீ ஜெயம் எடுக்க முடியாம போயிச்சது. ஏன்னா சீரியர்களோடு ஃப்ரெண்ட் ஆயிட்டியே. எந்த எதிரியை ஜெயிக்கணுமோ அந்த எதிரியோடு நட்பு கொண்டு விட்டான் ஆசா. மதியீனம், மதியீனம். எந்த சத்துருக்களை அழிக்க வேண்டுமோ
அந்த சத்துருக்களோடு நண்பர்களாக இருப்பது கொடூரமானது. கொடூரமானவர்களோடு இருக்கிற தொடர்புகளை துண்டித்து எறிவோம். கர்த்தர் பரத்திலிருந்து உங்களுக்கு உடவியை கொண்டு வருவார். கொடூரமானவர்கள் இடத்துல உள்ள தொடர்பை நீங்க துண்டிக்கும் போது நல்ல மனிதர்கள் உங்களுக்கு தொடர்புல வருவார்கள். நல்ல மனமுள்ளவர்கள் வருவார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் வருவார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வருவார்கள். கர்மியான தேவ ஜனமே, கத்தரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. கரங்களை தட்டி கத்தர மகிமைப்படுத்துவோமா? அதனாலதான் ரெண்டு நாளாகமும் 16:9 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராக இருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு யுத்தங்கள் உமக்கு நேரிடும். ஏன் குடும்பத்தில் மறுபடியும் போராட்டம் அப்படின்னா, கொடூரமானவர்களோடு இருக்கிற தொடர்பு பிரச்சனைகள் அதிகரிக்கிறது. எவ்வளவு உபாசம் போட்டாலும், எவ்வளவு கண்ணீரோடு ஜெபித்தாலும் மறுபடியும் போராட்டம் திரும்ப திரும்ப கடல்ல அலை வருவது போல் வந்து கொண்டிருக்கிறதே. காரணம் என்ன? கொடூரமானவர்களோடு இருக்கிற தொடர்பு. ஒரு குடும்பத்தோடு நான் பேசிக்கொண்டிருந்த போது, ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கும் போது, அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா இவருக்கு 45 கேஸ் இருக்கு. என் புருஷனுக்கு 45 கேஸ், கோர்ட்டுக்கு தான் மேலே மேற்கும் கிழக்கும் அலைஞ்சிட்டு இருக்காரு. 45 கேசஸ். கொடூரமான சிலரோடு அவர் நட்பு வைத்ததுனால இப்போ அவருடைய வழிகள் எல்லாம் மாறி போய்விட்டது. அவர் வீட்டுக்கு ஜோமனை போயிருந்த போது வீட்டில் அந்த ராசி கல்லெல்லாம் வைத்திருந்தாரு. அந்த வாஸ்து பார்க்குற, சகுனம் பார்க்கிற சில காரியங்கள்லாம் பார்த்து 2-3 தடவை நான் கண்டித்தேன். ஆனால் 4வது தடவை அதை அகற்றுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார், அவர்களுக்கு கிருபை கொடுத்தார். ஆனாலும் அந்த கொடூரமானவர்களோடு உள்ளே அந்த தொடர்பை அந்த சகோதரன் இதுவரைக்கும் துண்டிக்கவில்லை. இதுவரைக்கும் எனக்கு அருமையான தேவஜனமே, இது நிமித்தம் கர்த்தர் ஆசீர்வதிப்பதிலே தாமதம். சில காரியங்களுக்கு நாமே ஒரு முடிவை கொண்டு வரும்போது கர்த்தர் எழுந்தருளி ஆசீர்வாதங்களை இறங்கப்படுகிறார். நாமே எழும்பி சில தீர்மானங்களை எடுக்கணும், போல்டா எடுக்கணும். சில தீர்மானங்களை நம்ம தைரியமா பரிசுத்த தைரியத்தோடு எடுக்கணும். ஏன்னா கொடூரமானவர்களுக்கு நோன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் எஸ்ஸும் பாரு, பரலோகம் உங்களுக்கு எஸ்ன்னு சொல்லும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோல் இருக்கு. எதுனாலும் கர்த்தரத்துல கேட்டு செய்வோங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்குதுன்னு வைங்க. எனக்கு அருமையான தேவஜனமே, தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார். உங்களுக்கு உதவிக்கு ஆளை கொடுக்கறதுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. தூரத்தில் இருந்து, தூர தேசத்தில் இருந்து உறாஞ்சுகிற ஒரு பச்சியை கொண்டு வருவேன்னு சொன்னவர் அவருக்கு ஒரு ஒரு செகண்ட் கூட ஆகாது. ஆனால் நம்மகிட்ட கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீ அந்த தொடர்பை துண்டி, நான் உனக்கு அற்புதம் பண்றேன். இப்போ டீலிங் டூ தட், ஐ வில் டூ திஸ். நீ அந்த தொடர்பை துண்டித்து போடு, இப்போ நான் உனக்கு அந்த அற்புதத்தை செய்கிறேன். இன்னைக்கு டீலிங் தான் வைக்கிறார் ஆண்டவர். திருப்பி செய்வ உனக்கு அந்த கொடூரமான தொடர்பை துண்டித்தினா நல்ல தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பேன். அது லைஃப் லாங்கா இருக்கும். எதிரிகளோடு தொடர்பு வைக்காதே, ரட்சிக்கப்படாதவர்களோடு தொடர்பு வைக்காதே. இந்த வார்த்தையை சொன்னது நிமித்தம் ஆசா ராஜா அவருக்கு, அனானி என்ற தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை சொன்னது நிமித்தம் அவனை பிடிச்சி அடிச்சு அங்க கொண்டு காவல் அடையில கொண்டு போய் வைத்து நிறைய பேர் ஆசாவும் கொடூரமாய் நடத்த ஆரம்பித்தானாம். கவனிங்க, கொடூரமானவர்களோடு தொடர்பு வைக்கும் போது அவன் சுவாம நமக்குள்ள வந்துடும். வேணாதாத் என்பமனை தன் தொடர்பை வைத்துக் கொண்ட போது பெனாதா சீரிய ராஜாவுடைய குணம் இவனுக்குள்ள வந்துருச்சு, கொடூரமான குணம் வந்து விட்டது. தீர்க்க தரிசிகளை கொடுமைப்படுத்தினா, அநேகரை கொடுமைப்படுத்தினா, எனக்கு அருமையான தேவ ஜனமே, கொடூரமானவர்களின் சீரலை கத்தர் இன்றைக்கு தனிய பண்ணுகிறார். கொடூரமானவர்களின் சீரலை அழித்து கொடூரமானவர்களை நம்முடைய எல்லைகளை விட்டு ஹல்லேலூயா தூரமாக்குகிறார். கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
மரியம் சபை ஆராதனை ஒழுங்குகள். ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜபம் காலை 5:30 முதல் 6:30 மணி வரை. ஒவ்வொரு நாளும் ஆண்கள் ஜப கூடுகை இரவு 9:00 முதல் 10:00 வரை. திங்கட்கிழமை ஆலோசனை நாள் காலை 9:00 முதல் இரவு 9:00 வரை. தனியாகவும் குடும்பமாகவும் ஆவிக்குரிய மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று ஜெபிக்க முன்பதிவு செய்யவும். செவ்வாய்க்கிழமை இந்திய தேசத்திற்காய் விசேஷ ஜபம் காலை 10:00 முதல் 1:00 வரை. அபிஷேக ஜபக்கூடுகை மாலை 6:00 முதல் 8:00 வரை. புதன்கிழமை கட்டுதல் கட்டவிழ்த்தல் ஜபம் காலை 10:00 முதல் 1:00 வரை. குடும்ப ஆசீர்வாத கூட்டம் மாலை 6:00 முதல் 8:00 வரை. வியாழக்கிழமை பிள்ளைகளுக்காக விசேஷ ஜபம் காலை 10:00 முதல் 1:00 வரை. திருமணம் நடக்கவும் குழந்தை பாக்கியம் உண்டாகவும் ஜபம் மாலை 6:00 முதல் 8:00 வரை. வெள்ளிக்கிழமை விசேஷ உபவாச ஜபம் காலை 10:00 முதல் 1:00 வரை. தொழில் ஆசீர்வாத கூட்டம் மாலை 6:00 முதல் 8:00 வரை. இரவு ஜபம் இரவு 10:00 முதல் 1:00 வரை. சனிக்கிழமை சுகமளிக்கும் விடுதலை கூட்டம் காலை 10:00 முதல் 1:00 வரை. வேத பாடம் மாலை 6:00 முதல் 8:00 வரை. ஞாயிற்றுக்கிழமை முதலாம் ஆராதனை காலை 9:00 முதல் 12:00 வரை. இரண்டாம் ஆராதனை மாலை 6:00 முதல் 8:00 வரை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை இரவு ஜபம் இரவு 10:00 முதல் 1:00 வரை. வாருங்கள் ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இடம் பிஇஎம் சபை மங்கள் மால் தரைத்தளம் வாட்டர் டேங்க் எதிரில் பாளையங்கோட்டை பிரதான சாலை தூத்துக்குடி. தொடர்புக்கு பாஸ்டர் டாக்டர் எம் ராஜன் தலைமை போதகர் பிஇஎம் சபை இயக்குனர் பிஇஎம் மிஷனரி ஸ்தாபனம்.